இரத்தம், இரு வினாடிக்கு ஒரு தரம், ஓர் உயிர் கொடுக்கும் சத்தம், நம் நெஞ்சோடு கெஞ்சுமே உயிர் நீர் எனும் இரத்தம். சாலை விபத்தில் உருகுலைந்ததாம் ஓர் உயிர், பல் நோய்க்கு இரையாகும் அவலத்தில் மறு உயிர், தீயினால் வெந்திட்ட ரணத்தோடு உயர் உயிர் என உதவிக்கரம் நீட்டும் உயிர் பட்டியல் வெகு நீளம். இரத்த தானம் எனும் உங்கள் அன்பளிப்பின் பலன் ஓர் உயிரோடு நின்று விடுவதில்லை. அந்த உயிர் சார்ந்த முழு குடும்பத்திற்கும் அது உயிர் சேர்க்கின்றது. சில குடும்பங்களின் அவல நிலைகள் பாருங்கள். நாலு பிள்ளைக்கு தாயா என் மனைவி, நடைப்பினமா மாறி போனான். அவ புத்து நோய்க்கு வைத்தியம் செய்ய ரத்தம் வேணும்னு சொல்றாங்க ஐயா. ஏழைகள் நோய்வாய்ப்பட்டா யாரு சார் உதவி செய்வா? ஓடி ஆடிய ஆசை பிள்ளையை கட்டி போட்டதான் ரத்த நோய். வாரம் வாரம் ரத்தம் தேவையாம் இந்த அழியா பிள்ளை உயிர் வாழ. விபத்தில் சிக்கி எனக்கு கால்கள் ரெண்டும் போச்சு. என் உசிறு பிழைக்க வைக்க தேவையாம் 10 பாட்டில் ரத்தம். இந்தியாவில் மட்டும் வருடந்தோறும் 234 மில்லியன் அறுவை சிகிச்சைகள், 63 மில்லியன் மிக ஆபத்தான மருத்துவ முறைகள், 31 மில்லியன் புற்றுநோய் சிகிச்சைகள், 10 மில்லியன் குழந்தை பேறு என அவசர தேவை என்று வருடந்தோறும் 12 மில்லியன் யூனிட் ரத்தம் தேவைப்படுகிறது. தினம் 38,000 இரத்த தானம் அவசியமாகின்றது. நீங்கள் இரத்த தானம் செய்தீர்களா? இல்லையே, எனக்கு பயமா இருக்குது. ஐயோ, என் உடம்பு வீக் ஆயிடுமே. எங்கிட்ட யாரும் கேட்டது இல்லையே. எனக்கு இதெல்லாம் டைம் இல்ல ப்ரோ. எனக்கு ஏற்கனவே பிபி சுகர் இருக்கு. நண்பர்களே, தேவை என்பது அனாவசியம் அது அடுத்தவருக்கு நடக்கும் போது, அதே தேவை என்பது அத்தியாவசியம் தான் அது உனக்கும் எனக்கும் நேரும் போது. மறப்போம், தவிர்ப்போம் இந்த சிறுமையான காரணங்களை. மனமுவந்து உறுதியேற்போம் இன்றே இப்பொழுதே. உங்கள் பணம் கொடுக்குமா இல்லை உங்கள் பொருள் கொடுக்குமா ஓர் உயிரை? உங்கள் மனிதம் மட்டுமே கொடுக்க முடியுமாம் இந்த அளப்பரிய செயலாம் இரத்த தானம். முன் வருவோம், முன் மாதிரியாக இருப்போம். இரத்த தானம் நடைமுறையில் மிக எளிமையானது, இதை நீங்களே காணுங்கள். உங்களின் 1 நிமிட ஊசியேற்றம் 3 பேர் வாழ்நாள் தரும் அதிசயம். உயிர் தந்த பரவசம் அது உங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் தரும் உற்சாகம். மாறாக முன்பை விட ஆரோக்கியம் பெறுவீர்கள். இரத்த தானம் ஹார்ட் அட்டாக் மற்றும் ஸ்ட்ரோக் வரும் வாய்ப்பினை குறைக்கின்றது. கேன்சர் எனும் கொடிய நோய் வரும் அபாயத்தை குறைக்கின்றது. உடலின் அதிகப்படியான கலோரியை எரித்து உடல் பருமனை குறைக்கின்றது. இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் மற்றும் லிபிட் அளவை கட்டுப்படுத்துகின்றது. மொத்தத்தில் உடலில் புதிய இரத்த அணுக்களை உருவாக்கி உடல் ஆரோக்கியம் கூட்டுகின்றது. மனிதம் என்னும் மகாசக்தி, இவ்வுலகை சுழற்றும் இறைசக்தி, அந்த மனிதம் அளிக்கும் இரத்த தானம் அது மிகவும் தேவை இத்தருணம். இரத்த தானம் கொடுத்திடு, தெய்வம் போல உயர்ந்திடு, அந்த தெய்வமாக வாழ்ந்திடு.